राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम। पंडरीनाथा 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 रक्षमाम, पंडरीनाथा 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 रक्षमाम। पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम। पंडरीनाथा 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 रक्षमाम, पंडरीनाथा 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 रक्षमाम। पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम। पंडरीनाथा 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 रक्षमाम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज माउली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। महायोगपीठे तथे भीमरथ्य वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः समागत्य तिष्ठन्तमानंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। भगवान ये कोंडाडुरोम्? अवनुडैय करुणामयमान हृदयम्। एप्पेर्पट्ट करुणै अप्पडिना எல்லாருடைய துக்கத்தையும் அழிக்கும்படியான காருண்யம். இல்லையே நான் ரொம்ப துக்கப்படுறேனே சுவாமி, எனக்கு ஒன்றும் கிருபை பண்ணா மாதிரி தெரியலையே அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தோணித்துனா, சுவாமி நேரடியாக துக்கத்தை அழிக்கிறத விட இந்த துக்கத்திற்கு காரணமான நம்முடைய பிராரப்த கர்மாவை அழிக்கிறார். அப்ப என்ன ஆயிடும்னா, இந்த துக்கத்தோட இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சிடும். இது மீண்டும் 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 தொடராது. இப்ப உடம்பு முடியல, வைத்தியரிடத்திலே போறோம். வைத்தியர் என்ன சொல்றார், உடம்பு இந்த மாதிரி இருக்கு, என்னென்ன வியாதிகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி டயட் தான் சாப்பிடணும், இந்த மருந்துகள் மூணு வேளை சாப்பிடணும், இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்கிற வியாதியே துக்கம். அந்த வியாதியினாலே உண்டாகக்கூடிய மனசினுடைய வீக்கம், அது ஒரு மனசு ரொம்ப வீக்காக போயிடுறது இல்லையா, மனசு பலகீனமாயிடுறது இல்லையா, அதுவே ஒரு துக்கம். களப்பு முடியாத்திரம், இது ஒரு துக்கம். இதுக்கு மேலே டாக்டர் வேறு இவ்வளோ துக்கத்தை சொல்கிறார். ஆனால் அந்த வைத்தியர் சொல்லக்கூடிய முறைகள்ன்றது அந்த துக்கமானது இந்த வியாதி இன்னும் மோசமாக ஆகாமல் இருப்பதற்கும் இந்த வியாதி முற்றிலுமாக அழிவதற்குமான
ஒரு சின்ன துக்கம். எக்ஸசைஸ் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பெல்லாம் வலிக்கிறது இல்லையா? ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு பலமாகிறது, பண்ணும் பொழுது வலிக்கிறது, ஆனால் வியாதியெல்லாம் இல்லாமல் உடம்பானது பலமாக ஆகும் இல்லையா? அதுபோலே பகவான் என்ன பண்ணுறான், தன்னுடைய கருணையினாலே நம்முடைய இந்த ஜென்மாவிலே பாபத்தினாலே வரக்கூடிய துக்கங்கள் மூலமாக பாவத்தையும் நம்முடைய மனசையும் நம்முடைய கர்மாக்களையும் எப்படி வச்சுக்கணும்னு புரிய வச்சுண்டு இனி நாம் பாவம் செய்யாதிருக்கும்படியாகவும் நாம் செஞ்ச பாவத்திலேருந்து நமக்கு விடுதலை தரும்படியாகவுமாக அனுகிரகிக்கலாம். அப்பேற்பட்ட கருணா சாகரன். ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு விளையாடணும்னு தான் ஆசை இருக்கு, சாப்பிட பிடிக்கல, சாப்பாடு வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸு போயிடுவான்னு, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம், விளையாடிட்டு இருந்தா போதும், அதுக்கு அந்த வயசுக்கு அப்படி தான் தோணும். ஆனால் அம்மா என்ன பண்ணுவா, சாப்பிட்டுட்டு தான் விளையாட போகணும், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் போகணும், கடுமையாக இருக்கா, கண்டிப்போட இருக்கா. அப்போ அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு அம்மா மேலே கோபம், வெறுப்பு, ஆதங்கம், ஆற்றாமையில் தான் வர்றது. ஆனால் இது நாளைக்கு பெருசான பிறகு அம்மா பண்ணது நியாயம்னு ஒத்துக்கிறது இல்லையா? அதுபோலே பல சந்தர்ப்பங்களில் பல காரியங்கள் நமக்கு பிடிக்கலை, ஒத்துக்கொள்ள முடியலை, ஆனாலும் சுவாமி அழகா கருணையினாலே நம்மை ரட்சிக்கிறார். இதுதான் ரகசியம். சுவாமியை கஷ்டத்தை சரி பண்ணலையேன்னு நீங்கள் பார்த்துட்டுருக்கள். கஷ்டத்திற்கு காரணமான மனோபாவத்தையும் பிராரப்த கர்மாவையும் இது எல்லாம் அழிக்க அது கண்ணுக்கு தெரியாது, காலப்போக்கில் புரியும். அதனால தான் இறைவனை கருணையின் உருவம், கருணாமூர்த்தி, கருணாசாகரன் அப்படின்னு கொண்டார். சாகரன் சரியா? அப்பேற்பட்ட கருணாசாகரனுடைய செல்லப்பிள்ளை சந்த் துக்காராம் மகாராஜ். அதனாலதான் என்ன ஆயிடுது, அந்த ஹரி அப்படின்ற ஒருத்தனுக்கு பைசா கொடுத்துட்ட சரியா? சில இடங்கள்ல அவன் ஏதோ வேலை செய்யறவன் போல இருக்கு, வியாபாரம் போல இருக்கு, கடன் வாங்கியிருக்கான், சரியா வரல. அவனுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டார், வீட்டுக்கு வந்தாச்சு. போலோபாவுக்கு ரொம்ப கோபம் வர்றது. பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ் ரைட். நிறைய பேர் சொல்றது வேறு, பிஸ்னஸ் வேற பர்சனல் லைஃப் வேறு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதேன்னுடுவார்கள். நீங்கள் ஒரே ஒரு கம்பெனிலேயே பார்க்கலாம், அண்ணன் தம்பி அப்பா எல்லாரும் ஏசிவா. பிஸ்னஸ்னு வந்தாச்சுன்னா தே வில் பிஹேவ் லைக் அ பிஸ்னஸ் பீப்புள், அவ்வளோதான். அங்கே வந்து பாசம் எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான் ஆகுது. அப்போ தான் ஒரு நிறுவனத்தை நடத்த முடியும். கீழே வேலை செய்கிறது ஒருவேளை பிள்ளையாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் அப்பா சொல்லித்தான் ஆகணும், இன்னும் அவாய்ட் பண்ணவே முடியாது. அது ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், தொழில் தர்மம். துக்காவுடைய ஹிருதயம் சொல்லிட்டார், போலோவா இது பண்ணது நீ தப்பு, இந்த மாதிரி நீ பண்ணது தப்பு துக்கா, அவனுக்கு கடனாக கொடுத்துருக்க வேண்டியதுதானே அப்படின்லாம் சொன்னார் துக்காசனர். அப்பா நீங்கள் விவகாரம் வியாபாரம் எப்படி பார்க்கப்பா, அவன் ஏற்கனவே துக்கத்தில் இருக்கான்ப்பா, அவனோட பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் அழுதுன்ட்ருக்காப்பா, அவன் வாழ்க்கையே என்னடா அதுன்னு நொந்து போய் கிடக்கிறான்ப்பா. அந்த சமயத்தில் ஏ ஹரி நான் உனக்கு படன் கடன் தரேன், நீ எனக்கு அப்புறமா தான், இப்போது இவனுக்கு என்ன அடைச்சிடுன்னு சொல்கிற கடூரமான ஹிருதயம் எனக்கு இல்லைப்பான்னுட்டா. அப்பா எதிர்த்து பேச மாட்டார், என்னமோ தெரியல இந்த விஷயத்தில் அவரால் பணம்ன்ற ஒன்று பிராதான்யமாக பார்க்கவோ ஒத்துக்கொள்ளவோ முடியலை. ஏன் துக்காவுடைய ஹிருதயம் அப்படி? ஏன்னா அவருடைய ஹிருதயத்தில் பாண்டங்கள் அல்லவா சஞ்சாரம் பண்ணுறான்,
அதனால தான் நம்ம கூட பாட்டு பாடுறோம். எப்படி? துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்கா ஹிருதய சஞ்சாரி. அவ துக்கா ஹிருதயத்தில் யார் சஞ்சாரம் பண்றா? பாண்டுரங்கன். பாண்டுரங்கன் எப்படி? முதலும் வட்டியும் இல்லாதபடி நம் கர்மாக்களை அழிப்பவன். சரியா? இப்படி பண்றதுக்கு அவன் ஏதான கைக்கூலி வாங்கிக்கிறானா? இதுக்கேதான் எதிர்பார்க்கிறானா? ஒன்றும் கிடையாது. என் கடமை இந்த ஜீவனுக்கு இதையெல்லாம் பண்றதுன்னு அவன் பாட்டுக்கு பண்ணிக்கொண்டிருக்கான். அப்ப துக்கா ஹிருதயம் எப்படி இருக்கும்? எதையும் எதிர்பார்க்கல, அள்ளி கொடுத்துட்டார். ஒரு அம்மா போல வாஞ்சே அவருக்கு. ஒரு அம்மா தாய்ப்பால் கொடுக்குறா, எப்பெல்லாம் அழுறதோ கொடுக்குறா. கணக்கு பண்றாளா? இத்தனை வாட்டி சில குழந்தைகள் 5 வயசு வரைக்கும் பால் குடிக்கும். அம்மா கணக்கு பண்றாளா இல்லையே? நான் எவ்வளவு லிட்டர் பால் கொடுத்தேன்னு கணக்கு பண்றாளா இல்லையே? எத்தனை வாட்டி மலமூத்திரம் அலம்பி விட்டேன் கணக்கு பண்றாளா இல்லையே? எத்தனை விதமா அதை கொஞ்சினா கணக்கு பண்றாளா இல்லையே? எத்தனை தடவை இடுப்புல தூக்கி வச்சு அன்னம் ஊட்டினா கணக்கு பண்றாளா இல்லையே? ஐயோ, குழந்தை சாத்தா போதும், குழந்தை விளையாடினா போதும், குழந்தை நன்னா இருந்தா போதும். இதை தவிர அம்மாவுக்கு வேற சிந்தனை உண்டோ? வேற ஒரு சிந்தனையும் அம்மாவுக்கு கிடையாது. அந்த மாதிரி துக்கா. அவன்கிட்ட போய் பணத்தை பத்தி பேசுவேனா அப்படின்ட்டா போலோ போச்சுனா, இல்ல துக்கா நீ பண்ணது தப்பு. அப்பா வியாபாரம் விவகாரம்னு பார்த்தா தப்புப்பா, அதுவும் ஒரு ஜீவன்பா. பாண்டுரங்க நிறைய தானேப்பா கொடுக்குறான், நன்னா வச்சிருக்கான்ப்பா, ஒன்றும் குறையில்லப்பா. அவருக்கு இந்த பணத்தை பற்றி பெருசாலாம் அபிப்பிராயமே இல்லை. நிஜமாவே குழந்தைகள்லாம் ஹிருதயத்தை தானே பார்க்கறது, பணத்தையா பார்க்கறது? போலோபா பார்த்தார். இவனை சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவன் ஹிருதயம் அப்படி தெரிஞ்சிருக்கார். தன் பிள்ளைய பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கார், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கார். பெரிய பிள்ளை ஷாவாஜி இவன் இப்படி தான் இருக்கான், இவனை கொண்டு வந்து பிஸ்னஸில் விட்டு பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்டார். துக்கா நல்லா வேலை பண்ணுறான், ஆனால் அவன் ஹிருதயம் இப்படி யாராவது கஷ்டப்படுறா அப்படின்னா உடனேயே உருகி போயிடுறான், ஒரு நிதானத்தில் யோசிக்க மாட்டேங்கிறான். அவர் பார்த்தார், துக்கா எடுத்துனே சொல்றாரு, துக்கா நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு கடன் கொடுத்தவா எல்லாரும் எதையானு சொல்லுவா, கடன் வாங்கிட்டு வா எல்லாரும் தான் சொல்லுவா, இப்படியே விட்டுட்டு இருந்தா நாளைக்கு நம்ம குடும்பம் நம்முடைய பிள்ளைகளும் இப்படிதான் கஷ்டப்படுவா. அப்ப நீ யாருக்கெல்லாம் வந்து இப்படி கடனை வந்து கொடுத்துட்டு பணத்தை வந்து வேண்டாம்னு சொல்றியோ, வா யாரும் வந்து நிக்க மாட்டா துக்கா, உலகத்தை புரிஞ்சுக்கோப்பா அப்படின்ட்டார். துக்கா கையை கூப்பிட்டு சொன்ன, அப்பா யாராவது வந்து நிப்பான்னாப்பா நான் பணம் கொடுக்கறேன். ஏன்பா, நம்ம தாத்தாவுக்காக பாண்டரங்கன் வந்தான் இல்லையாப்பா விஸ்வம்பரன், அவருக்காக வந்த பாண்டரங்கன் நிற்கிறானேப்பா, பாண்டரங்கனை காட்டியும் பெரிய தனம் உண்டாப்பா. பறவைகள் மிருகங்கள் மரம் செடி கொடிகள்லாம் தனத்தை கொண்டாப்பா வாழறது இல்லையேப்பா. எப்படி இருந்தாலும் என் பாண்டரங்கன் என் கூட இருக்காம்பா, நம்ம வம்சமே பாண்டரங்கனுக்கு அடிமைப்பட்டதப்பா, ஏன்பா கவலை? போலோபா பார்த்தார். இவங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. உடனே வா அப்படின்னு காணோபா தம்பி இருக்கான் இல்லையா துக்காவோட தம்பி, அவனை கூட்டுண்டு நேர பாண்டரங்கன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டார்.
அழிச்சுட்டு போயிட்டார். பாண்டரங்கன் முன்னாடி நிக்க வச்சார். ஏ போலோ பா, எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா வானுலகத்துல இவர் என்ன பண்ண போறாருன்னு. ஏ போலோ பா, என்னமோ ரெண்டாவது மூணாவது பிள்ளை ஐஷன் வந்திருக்கார் கோவிலுக்கு. பாண்டரங்க உத்து பார்த்துட்டு இருக்கான். போலோபா சொன்னார், காணோபாவை பார்த்து, ஏ காணோபா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்னப்பா என்ன சத்தியம்? யோபார், இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் நீ விவகாரம் தான் முதல்ல வச்சுக்கணும். எமோஷன்ல துக்கா மாதிரி நடந்துன்றாதே, அது குடும்பத்திற்கு சரி வராதப்பா. நாளைக்கு பின்னாடியும் இந்த மாதிரி துக்கா நிறைய பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அவங்கள்ட்ட சொல்லி திருத்த முடியுமா அப்படின்னு பாரு. இல்லையா, அட்லீஸ்ட் நீ உன் பங்கு விஷயத்தையாவது ஜாகிரதையா வச்சுக்கோ. ஏன்னு கேட்டா, ஒருவேளை நாளைக்கு இந்த குடும்பத்தினுடைய எல்லாருடைய பாதுகாப்புன்ற பாரம் உன்கிட்ட வந்ததுன்னா நீதான் காப்பாத்தனம். யோ, உன்னோட மூத்த அண்ணா சாவாஜி, அவனுடைய மனைவி அம்மா, துக்காவுடைய மூத்த மனைவி, துக்காவுடைய இளைய மனைவி ஜீஜாயி, உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், இத்தனை பேரையும் பாதுகாக்கிற பொறுப்பு உன்னுடையது. அதனாலே எந்த காலத்திலையுமே இந்த மாதிரி ஒரு எமோஷன்ல துக்காமா டக்குன்னு இப்படிலாம் எடுத்து கொடுத்துடாதே, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இந்த குடும்பம் தான் உனக்கு முதல்ல, அதுக்கப்புறமா தான் எல்லாம். பாண்டரங்கன் சாட்சியா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னுட்டார். அப்பா அப்படி கேட்கலாமா அப்படின்னா, அவர் பக்தன், பாண்டரங்கனுள்ள அபரிவிதமான பக்தி உடையவர். இருந்தாலும் குடும்பத்து மேல அப்பேற்பட்டதான அக்கறையும் மரியாதையும் வச்சிருக்கிறதுனாலே, இந்த குடும்பத்தை காப்பாத்தணுன்ற தர்மம் இருக்கிறதுனாலே, நாளைக்கு ஒரு காலத்தில் இந்த குடும்பத்திற்கு ஏதான கஷ்டங்கள் வந்ததுன்னா, இந்த கஷ்டத்தில் யாரும் கஷ்டப்படப்படாதே அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு ஆச்சரியமாக ஜம்முன்னு ஒரு சத்தியம் வாங்கினுட்டார். போலோபா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். நிஜமாவே பின்னாடி நீங்கள் துக்காவுடைய சரித்திரம் கேட்க 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 உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். வாஸ்தவந்தான் இன்னைக்கு போலோபா வாங்கின்ற சத்தியம் நிஜமாவே நியாயம்தான் அப்படின்னு உணர முடியும் உங்களால். போலோபா சத்தியம் பண்ணி கொடுத்துறார். அவருக்கு தெரிஞ்செடுத்து துக்காவுடைய ஹிருதயம் பாண்டரங்கனுடைய ஹிருதயம் அது எப்படியுமே கருணையாகத்தான் இருக்கும் அப்படின்னு. கருணாமயமான ஹிருதயம் அப்படின்னு சொல்லி தெளிவா அழகா குடும்பத்திற்காக உழைப்பதற்காக எப்படி ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், அப்பா உனக்காக எனக்காகவே தசரதர் உன்னை பெற்றாருடாப்பா அப்படின்னு சொல்றார். பெரியவா சொல்லும்போது சொல்லுவா, பகிப்பிராண இவாபராகா, ராமனுக்கு வெளியில் இருந்த ஒரு பிராணன் லக்ஷ்மணன் சொல்வார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள் சொல்லும் பொழுது, கோடைக்காலத்திற்கு தண்ணீர் பந்தல் போலே ராமனுக்கு லக்ஷ்மணன். கோடைக்காலம் தான் தண்ணீர் பந்தல் அவசியம். ரொம்ப தாகிக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு தண்ணீர் பந்தல் இருந்ததுன்னா போய் தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ கிடைச்சவள நன்னா இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுற சமயங்களில் ஒரு தண்ணீர் பந்தல் போலே ராமனுக்காகவே லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல துக்காவுக்காகவே போலோபா இந்த காணோபாவிடத்தில் ஒரு சத்தியத்தை வாங்கின்றார். துக்காவும் வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கார், கீர்த்தனை எல்லாம் பண்ணுற மற்ற சமயத்தான் இருக்கார். யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்து கொடுத்தனா அவர் தன்னை மறந்து போயிடுறார், உலகத்தை மறந்து போயிடுறார், குடும்பத்தை மறந்து போயிடுறார், பண விவகாரங்களை மறந்து போயிடுறார். அவளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது இல்லை, திரும்பி வருமா வராதான்னு யோசிக்கிறது இல்லை. அப்படிலாம் இருக்க முடியுமா? தன்னை மறந்து, நம்மளும் உண்டு, தன்னை மறந்து பண்ணுவோம். யாருக்கு? நமக்கு வேண்டப்பட்டவர்கள், மனைவி, கணவன், பிள்ளை. இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி கூட காண கிடைக்கிறது துர்லபமா இருக்கு. என் கணவன் தானே அப்படி இல்லை, நீ என்னடா சொல்றது, நானடா கேட்கறது, எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு கேட்கிற பெண் பிள்ளைகளும் இருக்கா. அவளுக்கு ஒண்ணுத்துலேயும் பொறுப்பு கிடையாது. அவ தான் உண்மையாகவே சில பேர் உண்டு, அதை விட்டுருவோம். நான் சில பேர் சொல்கிறேன், இவளுக்கு
அப்படி இப்படி எதான் சொல்லுவா ஆண் பிள்ளைகள், நிறைய உண்டு, நிறைய உண்டு. அந்த மாதிரி இல்லை. துகா உலகத்திற்காக வந்த ஒரு வாராது வந்த மாமணி. பகலோபாவுக்கு வயசாகிறது. துக்கா அப்படி இருக்கார். காணோபா கடை வியாபாரம் எல்லாம் கூட பார்த்துக்கிறார். இப்போ குடும்பத்தை யார் நிர்வாகம் பண்றா? அவளேதான். எவள்? யோசிங்களே, நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, 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 பஜே பாண்டுரங்கா. துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா,
भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो जगद्गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय। राधे कृष्णा।